ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் ஸ்பெஷல் உள்ளி வடை தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீள வாக்கில் தான் கட் பண்ணணும். இது வந்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த வடைக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான உள்ளி வடை தாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கூடவே 1.5 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதில் மைதா மாவு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா பிசைஞ்சு விடச்சுமையும் எல்லா மாவும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கோடாக்கு மாவு இருக்கிற பதத்திலே தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கலந்து விடுங்க. நல்லா பிசைகிற டைம்லே பார்த்திங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாக வரணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டுட்டு உடனே நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து பக்கோடாவாக தூவி எடுத்துக்க வேண்டியதான். இது பக்கோடா தூவும்ல அந்த மாதிரி தான் தூவணும், ஷேப் எதுவும் வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் நாகர்கோயில் போனாலே உள்ளி வடை அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பி. அந்த உரப்பு, அந்த வடையோட எசன்ஸ் அதில் இறங்கியிருக்கிறது எல்லாமே செம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துடுச்சு பாருங்கள், பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளி வடை. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.